கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 22. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். 1 யோவான் 4:21. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அதோடு மாத்திரமல்ல, தீமை செய்யக்கூடிய எண்ணத்தை அடியோடு மாற்றும். எல்லாரையும் நேசிக்கின்ற காரண்யமான இருதயம் மற்றவர்கள் செய்கின்ற சிறு பிழைகளை எல்லாம் பெரிதுபடுத்தாது. மற்றவர்கள் குற்றம் சாற்றினாலும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் அன்பு அநேக சிநேகிதர்களை உருவாக்கும். தன்னை குற்றம் சாட்டுகிறவர்களையும் குற்றப்படுத்தாத அன்பு அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும். இப்படிப்பட்ட நீதியை நடப்பிக்க விரோதிகளையும் குற்றச்சாட்டுகளாயும் மன்னித்து அன்பு பாராட்டுகிறவர்கள் ஆசோதிக்கப்பட்டவர்கள். சத்தியத்தின் நிமித்தம் விசுவாச வைராக்கியம் பாராட்டப்படுகிறவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இப்படிப்பட்ட நீதிமார்க்கத்தாரை தேவன் தாமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். விரோதிக்கிறவர்களையும் சபிக்கிறவர்களையும் ஆசோதிக்கிற குணத்தையுடைய இந்த சிறு மந்தையை தேவனே கண்காணிக்கிறார். இப்படிப்பட்ட நீதியில் நடக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடார். நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நாம் கடுமையாக உழைப்போமாக என்பதே ஆமென்.